வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் யூஜிசியோட கைட்லைன் படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான யூனிவர்சிட்டிஸ் ஒவ்வொரு டைப்பில் எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறத பற்றி நம்ம பார்த்தோம். அதில் மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் எக்ஸாம் தான். ப்ரொக்டோரிங் அப்படிங்கிற சிஸ்டத்தின்படி ஏஐ கண்காணிப்பில் நடத்தக்கூடிய எக்ஸாம் இது. ஒரு மணி நேரம் 40 க்வெஸ்சன் கொடுத்து அதில் 30 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி கடந்த 24ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸாக பார்க்கப்படுது. இந்த எக்ஸாம்ஸை 90% அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் 98% அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அல்லது சரியான டேட்டா கனெக்ஷன் கிடைக்காதனால கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் எழுத முடியாம போயிடுச்சு. நகர்ப்புறத்தில் இருந்த மாணவர்கள் வந்து எளிதாக எழுத முடிஞ்சதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி எழுத முடியாம போன மாணவர்களுக்கு வந்து திரும்பவும் ரீ எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அநேகமாக அக்டோபர் முதல் வாரத்தில் அந்த எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆஃப்லைன் மோட்ல கூட எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இருந்தாலும் மொதல் அட்டம்ப்ட்லேயே வந்து அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸை சப்மிட் பண்ணணும்னா கொடுத்துருக்கிற 40 க்வெஸ்சனில் 30 க்வெஸ்சன் வந்து கட்டாயம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலை அப்படின்னு கவலைப்பட்ட நண்பர்கள் சில பேர் கூட நம்மளோட லைவ்ல கேட்டிருந்தீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ரீ எக்ஸாம்ஸ் இருக்கு. உயர்கல்வித்துறையும் அதை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுத முடியாதவங்களுக்கு வந்து திரும்ப ரீ எக்ஸாம்ஸ் நடத்தப்படும்னு. அதனால ஆன்லைன் எக்ஸாம்ஸ் பல்வேறு காரணங்களால் எழுத முடியாதவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா பெரும்பான்மை மாணவர்கள் எழுதி முடிச்சிட்டாங்க, அதனால இதுல வேற எந்த ரிலாக்ஸேஷனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த முறை கிடைக்கக்கூடிய சான்ஸை பயன்படுத்தி இந்த ரீ எக்ஸாம்ஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.